இடி விழுந்து பொழைச்சவங்களும் இருக்காங்க, புல் தடுக்கி செத்தவங்களும் இருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய அட்டாக் வந்தும் நீங்க பொழைச்சதுக்கு காரணம் எங்க டீன் தான். இனிமேல் உங்களுக்கு அட்டாக்கே வராது, ஹாப்பியா இருங்க. சரிங்க. கோயில் இவ கொண்டு வந்தா வெயில், கரன்சி விட்டா கையில வரும் கலர் கலர் பிகரு, கலரை தப்பு தப்பா மிக்ஸ் பண்ணா கவுந்து டெண்டா கில்லு. மகபூபா மகபூபா ரூபா, நான் ரெண்டு ரவுண்டு ஊத்துக்கிங்க ராவா. மகபூபா மகபூபா ரூபா, நான் ரெண்டு ரவுண்டு ஊத்துக்கிங்க ராவா. Thank you.
டயானா டயானா நேரில் வந்தா ஜில்லாலே ஜில் ஜில் கா ஜில்லாலே ஜில் ஜில்லாலே ஜில் ஜில் கா ஜில்லாலே ஜில் மச்சா இதயம் உள்ளுக்குள்ள டைவடிக்கா காஜல் அகர்வால் கண்ணடிச்சா இங்க கை கால் எல்லாமே டைப்படிக்கா சிரிச்சா பச்சை கிளி நடந்தா குச்சி புடி சிரிச்சா பச்சை கிளி நடந்தா குச்சி புடி சிலாவோட நடைய பாரு பொண்ணு தூளடா சிலாவோட நடைய பாரு பொண்ணு தூளடா மகபூபா மகபூபா ரூபா நான் ரெண்டு ரவுண்டு ஊத்துக்கின ராவா மகபூபா மகபூபா ரூபா நான் ரெண்டு ரவுண்டு ஊத்துக்கின ராவா கோட்டைக்கான கோயில் இவ கொண்டு வந்தா வெயில் கரன்சி விட்டா கையில வரும் கலர் கலர் பிகர் கலரை தப்பு தப்பா மிக்ஸ் பண்ணா கவுந்து டண்டா கில்லு ஜில்லாலே ஜில் ஜில் கா ஜில்லாலே ஜில் ஜில்லாலே ஜில் ஜில் கா ஜில்லாலே ஜில் நம்பாதே நம்பாதே நாராயணா ஜில்லாலே ஜில் ஜில் கா ஜில்லாலே ஜில் ஜில்லாலே ஜில் ஜில் கா ஜில்லாலே ஜில் தம்பி கம்பியே நீட்டிடுவா நாராயணா மேரேஜ் மேரேஜ் மேரேஜிடா இனிமே உன் லைஃப் டேமேஜிடா உன்னத்தால் லவ் பண்ணுவா என்னையும் லுக்கு விடுவா ரெண்டு பேரையும் கவுத்து புட்டு எவனைய கட்டிக்குவா இவளை நம்பி போனாக்கா மேட்டர் காலிடா இதுவும் உள்ள போனாக்கா கோட்டர் காலிடா மகபூபா மகபூபா ரூபா நான் ரெண்டு ரவுண்டு ஊத்துக்கின ராவா மகபூபா மகபூபா ரூபா நான் ரெண்டு ரவுண்டு ஊத்துக்கின ராவா கோட்டைக்கான குயில் இவ கொண்டு வந்தா வெயில் கரன்சி விட்டா கையில வரும் கலர் கலர் பிகர் கலரை தப்பு தப்பா மிக்ஸ் பண்ணா கவுந்து டண்டா கில்லு ஜில்லாலே ஜில் ஜில் கா ஜில்லாலே ஜில் 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 ஸ்டூடண்ட்ஸ், இது ஹார்ட் அட்டாக்னு வந்த பேஷண்டுடைய பாடி. இது மாதிரி நடக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது மாதிரி கேஸை நான் பார்த்ததே இல்லை. இது நரம்புகள் வழியாக இதயத்துக்கு போகிற பிளட்டை பிளாக் பண்ணி டென்ஷனில் ஸ்டெம்ஸ் வெடித்து இந்த ஆள் இறந்திருக்கார். இதுக்கு சரியான சால்வேஷன் கண்டுபிடிக்க அமெரிக்காவுக்கே சவால் விடுற அளவுக்கு இந்தியாவில் பெரிய அளவில் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருந்தபோது இப்படித்தான் இருந்தார், செத்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் இருக்கார், வித்தியாசமே கிடையாது. கடைசி வரைக்கும் ஒரு நாளைக்கு எட்டு வேளை தின்னு செத்த ஒரே ஒரு ஆள் இவராக தான் இருக்கும். அநியாயமா போயிட்டான இவனை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆனா சாகர வரைக்கும் நல்லா தின்னுட்டு வந்திருப்பான் போடுது. வைத்த பாருங்களேன், இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. வைத்த பாருங்க, ஒரே மேடு போடலாம், குண்டும் குழியுமா கரடும் போடா இருக்குது. அந்த அளவுக்கு இவன் நல்லா தின்னு இருக்கான் போல் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வாழ்க்கையை ஃபாலோ பண்ணா நீங்களும் குறிப்பா நீ இதை ஃபாலோ பண்ணின்னு வச்ச குண்ட ஆகலாம். நீ இந்தம்மா உனக்கு தான் சொல்றேன். எங்கடா போனா அந்த ஜனா? எவ்வளவு நேரம்டா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு? நான் போன் பண்ணி கேக்குறேன், சீக்கிரம் பண்ணு. ஏ ஜனா, எங்கடா இருக்க?
அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா ஓகே ஓகே ஏய் என்ன சொல்றானே ஏய் என்ன சொல்லுடா நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால ஜனா நம்ம எல்லாரையும் கோவா பிக்னிக் அழைச்சிட்டு போறன்னு சொல்லிருக்காங்கடா இருங்கமா இருங்க ஏன் அவசரப்படுறீங்க பாரிஸ் நாங்க மட்டும் தான் போறோம் எத்தனை நாளைக்கு தான் நாங்க உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்குறது அங்க போனா பிகினி டிரஸ்ல ஃபாரின் ஃபிகர் நீரு இருமா நீங்க எல்லாம் நாங்க எப்படி போவோம் நீங்க என்ன வர்றீங்க ஓகே எஸ் கம் இன் வாங்க இப்படி வாடா டட் நான் சொன்ன ஸ்டெம் ரிப்போர்ட் ஃபைல் சூப்பர் வெரி குட் ப்ராஜெக்ட் இதை கண்டுபிடிக்க அமெரிக்காவே தடுமாறிட்டு இருக்கிறப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதுவும் என் பையனோட தலைமையில இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை செஞ்ச உங்களை எல்லாம் என் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு முதல்ல இதை டெல்லிக்கு அனுப்பி பிராக்டிக்கலுக்கு அப்ரூவல் வாங்கணும் இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்க தான் இந்த உலகத்துக்கே ஹீரோ கங்கிராச்சுலேஷன் थैंक यू சார் थैंक यू வெல்கம் थैंक यू சார் டியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அகல்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் ஒரு காலத்துல நானும் இதே இடத்துல உட்கார்ந்து படிச்சு வந்தான் நீங்க எல்லாம் லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு டாக்டர் ஆக போறீங்க ஒரு கிரேட் டாக்டருக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க குட் ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஹேண்ட்ஸ் டவுன் ப்ளீஸ் நீங்க ஐ மஞ்சு டெல் மீ கம்ப்யூட்டருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி பிசினஸ்க்கு கஸ்டமர்ஸ் ஃப்ரெண்ட்லி நோயாளிகளோட வலிய புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் நோ நோ இது ஹாஸ்பிடல் பாசம் பரிவு காட்டுறதுக்கு இது ஒண்ணு ஆசிரமம் கிடையாது சிட் டவுன் இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமான ரெண்டு விஷயத்தை நம்ம ஹெச்ஓடி சொல்லுவாரு முதல்ல நம்ம இன்ஸ்டிடியூட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பெருமைப்படுற ஒரு மேட்டர் நான் பேர் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வாங்க ரஞ்சித் ஜனா கமல் பிரியா பூஜா அஞ்சலி வாங்க இந்த பக்கம் இல்லைங்க இவங்கெல்லாம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவரு நம்ம டீனுடைய சன் இவங்களை உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் ஆனா இனிமே இந்த தமிழ்நாடு இந்தியாவே இன்னும் சொல்ல போனா உலகம் பூரா நம்ம இன்ஸ்டியூட் பெருமையில் நிலைநிறுத்த போறாங்க இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து ஜெர்மன் இப்படி வல்லரசு நாடுகளே ரிசர்ச் தடுமாறிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ஈஸியா செஞ்சு முடிச்சு டெல்லி பேட்டன் ரைட்ஸ்ல அப்ரூவல் வாங்கி அதை பிராக்டிக்கல் பண்ண அனுமதி கொடுத்துருக்காங்க மனிதனுடைய ஆயுள் காலம் இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது இளமையில் இருக்கிற துடிப்பு முழுமையாக குறையுது அதுக்கு காரணம் வயசு ஏற ஏற மனித உடம்புடைய செல்கள் முதிர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்தில் இறந்தே போயிருது அந்த செல்களின் முதிர்ச்சி தான் முழுமைங்கிறது அந்த செல்களின் இறப்பை தடுத்து இளமையாகவே வச்சிருக்க வல்லரசு நாடுகளெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் யாரும் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கல ஆனா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை சாதிச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் டெல்லி பேட்டர்ன் லைன்ஸ்ல இருக்கிற இந்திய விஞ்ஞானிகள் நாலு பேரை அனுப்பி அவங்களுக்கு இவங்களை பிராக்டிக்கலா ரிசர்ச் பண்ண சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னா இந்த வருஷத்துல இருந்து பிராக்டிக்கலுக்கு கொடுக்குற ரெண்டு நாள் மார்க்கை மாத்தி புதுசாக ஒரு ப்ராக்டிக்கலை உருவாக்கியிருக்கோம் அது மருத்துவ வசதி இல்லாத கிராமங்களுக்கு கேம்ப் போய் அங்கே உள்ள மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சு அந்த கிராம நிர்வாக அலுவலர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு தான் இனிமே இன்டர்னல் மார்க்கை நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாரையும் அஞ்சு குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு கிராமத்துக்கு அனுப்ப போகிறோம்
டேய் ஜனா ஜாலியா கோவா பிக்னிக் போலாம் பார்த்தா இவர் கேம்ப் அது இதுங்கறாரு நெக்ஸ்ட் வீக் நீங்க எல்லாம் கேம்ப் கிளம்பறீங்க டேய் ரஞ்சு நெக்ஸ்ட் வீக் தான கோவா புரோகிராம் அப்ப கோவா ட்ரிப் கேன்சல் தான் நம்ம பிக்னிக் போக முடியாது ஏன் கேன்சல் நாம போற கேம்ப பிக்னிக்கா மாத்திக்க வேண்டியதா ரஞ்சித் அன்கோ எச்ஓடி நந்த கோபால் சார் தலைமையில் மந்தார கோட்டைங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போக போறீங்க பிக்னிக் மாதிரி சூப்பரா என்ஜாய் பண்ணனும்டா டேய் அதானே நம்ம பிளானே கலக்குறோம்டா ஐயோ பா ஏய் மச்சான் சுண்டா இவள மட்டும் மேரேஜ் பண்ணனும்னு வெச்சுக்கேன் அப்ப ரியல் எஸ்டேட்ல சம்பாரிச்சதை எல்லாம் வாங்கி தன்னே காலி பண்ணிடுவா ஆமா ஆமா நம்ம சித்தப்பு ஏன்டா இப்படி சைலண்டா வரா ஏ சித்தப்பு உனக்கு என்ன பிரச்சனை இல்லடா பைத்தியக்காரனை பார்த்ததுல இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கு அவன மாதிரி பைத்தியக்காரன் சொல்றது இல்ல நம்மள மாதிரி பைத்தியக்காரன் நம்ப கூடாதடா என்ன ஆல்ட்ரா இவன் டேய் மச்சான் மச்சான் இங்க பாருங்கடா அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன இது வண்டிய திரி நிறுத்த சொல்லி இறங்கி போறா வாங்க மேடம் வாங்க வாங்க சார் வாங்க ஒரு எலேனி எவ்ளோ 30 ரூபாய் மேடம் ஆ வெட்டுங்க ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு வண்டிய நிறுத்தி இப்படி ஓடி வர அங்க பைத்தியத்தை பார்த்துச்சுல அத வைப்ரேஷன் வேலை செய்து போல இருக்கு எலனிய பார்த்த உடனே குடிக்கணும்னு தோணுச்சு சரி சரி உங்களை எல்லாம் பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியுது ஆமா உன்னை பார்த்தா கூட தான் எலனி இருக்கிற மாதிரி தெரியுது நாங்க ஏதாச்சும் சொன்னமா ஆமா நீங்க எல்லாம் எங்க போறீங்க மந்தாரக்கோட்டை கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்ப்புக்காக போறோம் மச்சான் எலனி கடைய பார்த்ததும் எலனி குடிக்கணும்னு சொன்னா ஆமா பக்கத்துல வேற நீ இருக்க கடிச்சி கடிச்சி வச்சிருவாடா கடிச்சாலும் கடிச்சி வச்சிருவாடா ஆமா மந்தாரக்கோட்டைக்கா போறீங்க என்னாச்சு அது அந்த ஊர்ல பேய் நடமாட்டம் ஆவி நடமாட்டம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் என்னது ஆவி அது பேயாவது நாங்கெல்லாம் பேய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஆவி ஆக்கிடுவோம் என்ன இங்க கதால நின்றுங்க ஆல்ரெடி 8 கிலோமீட்டர் போணும் நம்ம தங்குற இடத்துக்கு இப்பவே லேட் டிரைவர் வண்டி எடுங்க சரி சார் எடுங்க எவ்வளவு ஆச்சு ஓவரா கொடுங்க சீக்கிரம் ஒரு நிமிஷம் டயர்ல காத்துல அது மாதிரி இருக்கு பாக்குறேன் என்னாச்சுப்பா இருங்க சார் அஞ்சலி அஞ்சலி என்னடி பண்ற ஏய் பேய் கண்ட மாதிரி அலர் அடிச்சிட்டு வர்றா என்னாச்சு டேய் அதுக்கு தான் பேய் கதையை பேசாதீங்கடா சொன்னேன் பயத்துல எப்படி கத்துறா பாரு இதுக்கு பேர் தான் பேயரஞ்ச மாதிரி முடிக்கிறதோ
ஐயோ ஷோ All students, follow me. டே சித்தப்பு, இறங்கி வாடா. இறங்கி வந்து நீ இயற்கையை ரசிச்சு பாரு. ஒன்னே கவலைப்படுறான் இல்ல கவுந்துடுறான் பாத்து மச்சி. மச்சான், இதுதான் மந்தார கோட்டையோட ஆரம்பம். இங்க மட்டும் டென்ட் போட்டோன்னு வச்சுக்க, நாம எல்லாரும் பிக்னிக் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஏய் போடா. இவங்களை கேட்ச் பண்ண மாதிரி சூடுங்க. ஆமா மச்சி. டேய் எதை பண்ணாலும் கரெக்ட்டா பண்ணனும், புரியுதா? ஆமா, நம்ம ஹெச்ஓடி எப்பறா கரெக்ட் பண்ண போற? அத பத்தி நீ கவலைப்படாத, அவர் மேட்டர் உன்கிட்ட மாட்டி இருக்கு. அப்படியே பாத்துக்கறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகே தானே? ஓகே மச்சான், போலாம்டா. நீ சொன்ன மாதிரியே இந்த இடம் சூப்பரா இருக்குடா, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ல தட்ஸ் வை கரெக்ட் தி HOD அண்ட் சஜஸ்டட் திஸ் பிளேஸ். திஸ் மூமென்ட் இஸ் கோயிங் டு பீ மெமரபிள் மூமென்ட் ஃபார் us, ரைட்? ஆமாமா, கொஞ்சம் விட்டா இங்கே ஹனிமூன் கொண்டாடுவீங்க போல இருக்கு. வெரி கோல்ட் மூட் நவ. ஷால் வி என்ஜாய் आवर ஹனிமூன் ஹியர் இட்செல்ஃப்? நம்ம சிடுமூஞ்சி HOD எங்கட போனாரு? அதுதான் மச்சான், நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஏய், அவர் எங்க போனா நமக்கு என்ன? நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஓகே வண்டியை நிறுத்துங்க, நான் விசாரிச்சுட்டு வரேன். வணக்கம். வணக்கம். குருமூர்த்திங்கிறது நான் தான். நீங்க மெடிக்கல் கேம்புக்காக வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. வாங்க வாங்க. நம்ம ரீவோ சொன்னாரு. சரி சரி, உங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கறது எங்க கடமை. தேங்க்ஸ். எங்க தங்கியிருக்கீங்க? உங்க ஊர் பக்கத்துல அருவிக்கரை ஓரத்துல அந்த ஒத்த வீடு, அது பக்கத்துல டென்ட் போட்டு தங்கியிருக்கேன். என்னது, அங்கயா? என்னடா ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. எவ்வளவு தூரம் பொது போட்டுமே பாக்கலாம். ஏன், அந்த இடத்துக்கு என்ன? அது ஒண்ணு இல்ல, அருவிக்கரையில இருந்து சலசலன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதான். சரி வாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன். ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரையும் வர சொல்லிடுங்க. இந்த கேம்ப் கொஞ்சம் சிறப்பா நடத்தி கொடுங்க சார். சரி, 10 பேர் இருப்பாங்களா? ஆமா ஆமா, 10-15 பேர் எல்லாருக்கும். சொல்லுங்க ஐயா. வெஜிடேரியன் எல்லாருமே வெஜிடேரியன். ஒரு 15 வெஜிடேரியன் மீல்ஸ் வாங்கவா, அந்த கடையில் வாங்கிங்க. போலாமா? கேட்டுக்கலாம் சார். இன்னைக்கு ஷெட்யூல் படி நம்ம கேம்ப் முடிஞ்சிருச்சு.
மக்கள் எல்லாம் நல்லா கோஆப்பரேட் பண்ணாங்க சார். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு சார். தேங்க் யூ சார். அடுத்த முகம் போ. ரொம்ப நன்றி சார். வாங்க போலாம். இந்த வீட்டு போலாம். சரி. சீக்கிரம் உள்ள போ. கோவை அகலி ஹாஸ்பிடல்ல இருந்து வரோம். மெடிக்கல் கேம்ப்காக வந்திருக்கோம். உங்க பேர், உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் தேவல பச்சை வாழ உடம் விடு வெப்பம் பட்டு வேகுது பக்கம் வந்து பேசுனா வெக்கம் விட்டு போகுது தீண்டும் நேரமே மின்சாரம் பச்சை வயல் பார்த்ததும் கண்ணு குட்டி துள்ளுது சத்தம் கேக்குது தேவதை மாதிரி ஒரு குழு நிற்கிறான் பண்ணுறவங்க தான் குரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கான் சித்தப்பா ஓகே எல்லாமே தூங்க தேக்கக்கூடாது அவன் உஷார் பண்ணிட்டு போயிடும் இது நல்ல வேட்டம் செடி ஐயோ இருக்காது சீக்கிரம் கை வச்சுக்கிட்டோமா
போயிருப்பான் அந்த சதீஷ். பக்கத்தில் தானே படுத்திருந்தான். நீங்க ஒரு பொறுப்பான ஆளுன்னு தானே என் பையன் டீமோட உங்களை அனுப்பி வச்சேன். யாரை கேட்டு காட்டுக்குள்ள கூடாரம் போட்டு தங்கினீங்க? நான் சொன்ன கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்குமா? இல்ல ரெண்டு உயிர் தான் போயிருக்குமா? போலீஸ் கோர்ட்டு கேஸ் இதை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா என் பையன் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி, பயப்படாம வாங்கம்மா. ஏய் ஏய் பிரியா, சொன்ன கேளுடி. அவகிட்ட சும்மா தாண்டி பேசிக்கிட்டு இருந்த. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ உன்னை லவ் பண்றத ஏன் கிட்டயே சொல்றா? நெருப்பு இல்லாம எப்படி புகையும்? நீ ஏதாச்சும் அவளுக்கு ரூட் விட்டுருப்ப. ஹாய் சீனியர், யூ ஆர் வெரி ஸ்மார்ட். ஐ லைக் யூ. தேங்க் யூ. நிரூபிக்கிறத விட எப்ப பார்த்தாலும் நிரூபிச்சிட்டு இருக்க. ஒரு பொண்ணு விட மாட்டேங்க. நீ இந்த விஷயம் மட்டும் ஒப்பா காதுல விழுந்து வச்சுக்கோ. அதான் மாசம் மாசம் வாங்குறல்ல. ஆமா, இப்ப என்ன விஷயம்? என்ன விஷயமா வந்தேன்? யோசிச்சுக்கிட்டே இரு, நான் வர்றேன். வர்றியா? வழக்கமா நாம தான் எல்லாத்தையுமே குழப்புவோம். இப்ப நம்மளே குழப்பிட்டு போறோம்.
சின்ன வயசுல நம்ம பண்ணாத விஷயமா என்ன? நோட்ஸ்ல எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. சீக்கிரமா எடுத்து வைங்க. ஆ சரி. முடிச்சாச்சா? முடிச்சோம். டென்ஷனா இருக்கியா? நீ மட்டும் தான வெறுப்பேத்துவியா? நானும் உன சின்னதா வெறுப்பேத்தினேன். பாத்தியா, காலையில இருந்து உன ரொம்ப மிஸ் பண்றேன்டா. மொட்டை மாடியில உனக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. என்ன? தோ உடனே வரேன்ப்பா. மச்சான், சரி சரி, உன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு, நீ போ. ஹெச்ஓடி இங்க வந்தா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி. ஹாய். என்னடி இப்பதான் நீ ரஞ்சித்த மொட்டை மாடிக்கு வர சொல்லிட்டு நீ இங்க வர? நானா? நான் பேசவே இல்லையே. நான் வீட்ல இருந்து இப்பதான் வரேன். என் செல்ல காலையில இருந்து ஆன் பண்ணவே இல்லையே. நீ இங்கதான் நிக்கிறியா? இதோ வரேன். ஏய் பிரியா, இந்த உலகம் மொத்தத்திலையும் அழகிகளா இருந்தாலும் உனக்கு மட்டும்தாண்டி என் இதயத்துல இடம் இருக்கு. பிரியா, ஏய் பிரியா, எப்படி அவன் மேலந்து விழுந்தான்? பூஜா, என்னடி ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சுடி அங்க? என்னடி பாக்குற அங்க? ஒண்ணல்ல ஒண்ணல்ல, நானா எதையாவது பார்த்து பயந்துட்டியா? ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா நிலைமை சரியாயிடுமா? இல்ல மச்சா, நம்ம மெடிக்கல் காலேஜுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களும் திடீர் திடீர்னு இறந்துட்டு இருக்காங்க. நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துடுறாங்க. இதையெல்லாம் மீறி என் ஒரே வாரிசு, என் பையனும் மாடியிலிருந்து விழுந்துட்டான். யாரு செஞ்ச புண்ணியமோ, இப்ப உயிரோட இருக்கான். வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? யாரது? யாரோ போன மாதிரி இருந்துச்சு. யாரும் இல்லையே மச்சான். இப்படிதான் கடந்த மூணு மாசமா ஏதேதோ சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு என்னன்னா, யாரோ ஒரு பொண்ணு அழற மாதிரி இருந்தது. கிட்ட போய் பார்த்தா விகாரமான ஒரு உருவம். பயத்துல மயங்கி விழுந்துட்டேன்னா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு ரொம்ப பயத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாயிடுச்சுனா. ஆனா ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்மள தொடர்ந்து வருதுன்னு மட்டும் தெரியுதுனா. ஏய் படிச்ச முட்டாளே, இது 21ஆம் நூற்றாண்டுடி. இந்த காலத்துல பேய் பிசாசுன்ற, நம்மளா டாக்டர்ஸ், உயிரை காப்பாத்துறவங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் வரவே கூடாது. தங்கச்சி சொல்றது நம்பும்படியாதானே இருக்கு மச்சான். ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்மள ஆட்டி படைக்குது. பெருமாள் கோயில் பூசாரியை பார்த்தா என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிடுவாரு. உடனே வாங்க போய் பாப்போம். பிரசாதம் வாங்கிக்கோ.
அப்படியே நில்லுங்க. உங்களை சுத்தி தீய சக்தி பின்தொடர்ந்தே வருது. அதனாலதான் சாமி உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்னால கணிச்சு சொல்ல முடியல. நாளைக்கு மாலை அமாவாசை, பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. கிழக்கு பக்கம் இருக்கிற அய்யனார் கோயில் பூசாரி உடனே போய் பாருங்க. சாமி அவரை பார்த்தா எல்லாம் சரியாயிடுங்களா சாமி? அவரு ஒருத்தராலதான் முடியும். அவரு சீக்கிரம் போய் பார்க்கலன்னா உங்க பரம்பரையே இருக்காது. அப்ப நாங்க கிளம்புறோம் சாமி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத கேளுங்க. அந்த கோவிலுக்கு உங்களை போக விடாம தடுக்கும். அப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்புர ஸ்புர கோர கோர தனுரூப தனுரூப பிரச்சட பிரச்சட நாசே நாசே பந்தய பந்தய அகோராஜ அஸ்திராஜ ஹும்பட் ஸ்வாஹா. ஓகே சார், சரிங்க சரிங்க சார்.
கோயில் யாரையுமே காணும் சாமி சாமி ஒரு தனி மரியாதை இருந்துச்சு இப்ப ட்ரீட்மெண்ட்க்கு வர்றவங்களும் திடீர் திடீர்னு இறந்துட்டு இருக்காங்க எங்க காலேஜில படிக்கிற பசங்களும் ஏதோ காரணத்தினால இறந்துடுறாங்க இதெல்லாம் மீறி என்னோட வாரிசு ஒரே பையன் மாடியில இருந்து தவறி விழுந்து இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கான் சாமி ஊருக்குள்ள இருக்கிற பெருமாள் கோவில் பூசாரி உங்களை பத்தி எங்ககிட்ட விவரமா சொன்னாரு அதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் ரிங்காலி என்ன சாமி ஏதாவது இருக்கியா இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சிருக்கு Out!
அன்னைக்கு பூட்டுனதுல இருந்து மறுபடி திறக்கவே முடியல. கதவ தரக்க போறியா இல்லையா? நீ சொன்னா நான் கேக்கணுமா? உன்னை இங்க வச்சு அடக்க முடியாது. உன்னை ஏன் இடத்துக்கு வர வைக்கிறேன் அப்ப தெரியும் மண்டோதரி? ஏன் சக்தி என்ன? ஏய், உடனே இந்த மாலி அமாவாசை அன்னைக்கு பூஜை ஆரம்பிக்கிறோம். சரிங்க சாமி. மண்டோதரிய என் கட்டத்துல உக்கார வைக்கிறேன். ஏய், நம்ம கோயில் பக்கத்துல நெருக்கிட்டோம் நினைக்கிறேன். டேடி இங்கதான் சொன்னாரு. நசி 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 நசிம.
மண்டோதரி மண்டோதரி நசி 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 மண்டோதரி 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 ஆமுனியா மண்டோதரி, என்ன கையில ரத்தம்? விடுங்க.
கேளு மண்டோதரி, முக்கியமான ஒரு வேலை, அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் சொன்னா கேளு மண்டோதரி. உங்களுக்கு தெரியும்ல மாமா, சுவாசிக்காம கூட இருந்துருவேன். உங்களை பார்க்காம ஒரு நாளாவது இருந்திருக்கனா? விடுங்க மாமா, இந்த பாறை கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க மாமா, நம்மள பத்தி தான் பேசும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்களை நெஞ்சில பச்சை குத்தி வாழ்ந்துட்டு வரேன் மாமா. உன்னை பார்க்க வந்துட்டு இருந்தப்ப பக்கத்து வீட்டு பரமசிவன் பையன் வண்டியில இருந்து விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான். அம்மான்னு சொல்லி துடிச்சிட்டான் தெரியுமா? அம்மா இல்லாத அவனோட வலி எனக்கும் தெரியும். அவன் ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அவன் அம்மா இல்லாத பையன் என்ன மாதிரி? அம்மா இல்லாத உங்க வலி எனக்கு தெரியும் மாமா. உங்களை பெத்த அம்மா மறு அவதாரம் எடுத்து என் வயித்துல பொறுப்பாங்க மாமா. இனிமே நீங்க அம்மா இல்லாத புள்ளன்னு என்கிட்ட சொல்லாதீங்க மாமா. நம்ம குடும்ப பகை மாறி சொந்தம் பொறுக்கணும் மாமா. அதுக்கு நான் உங்களுக்கு சொந்தமாகணும் மாமா. இந்த ஆதி அந்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம காதல் மட்டும் இல்ல, உண்மையான எந்த அன்பும் கண்டிப்பா ஜெயிக்கும். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. மண்டோதரி நில்லு. என்னம்மா? காலையில வெளியே போயிட்டு வரண்டு போனவன் இப்ப பொழுது சாஞ்சி திரும்பி வந்திருக்க. உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? வாழ வந்த பொண்ணா இருந்தாலும் வாக்கப்பட்டு போற பொண்ணா இருந்தாலும் வாக்கு ரொம்ப முக்கியம் டி. இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தீன்னா போற இடத்துல புரணி பேசுவாங்க. நான் போக போறது உன் அண்ணன் வீட்டுக்கு தானே? என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. அடியே உன்ன தாண்டி என்னடி இப்படி பேய் எரிஞ்ச மாதிரி நிக்கிற? சரி சரி, சாப்பிட்டியா? இல்லம்மா. ஆமா, நீ சாப்பிட்டியா? என்னைக்கு உன்னை விட்டு நான் சாப்பிட்டுருக்கேன்? எப்போ உங்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு இறந்து போனாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே வராம தானடி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பொண்ணு விட்டுட்டு நான் சாப்பிட்டுருக்கேன், தூங்கிருக்கேனா? எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீ தானம்மா. அம்மா, ஏமா நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற, அதான் ஊரே மதிக்கிற நாட்டாம உன் அண்ணன் இருக்காருல்லம்மா. யாருடி எனக்கு அண்ணன்? உன் அப்பா சாவுக்கு காரணமா இருந்தவங்க எனக்கு ஒரு அண்ணனா? சரி வா சாப்பிடலாம். வணக்கம் மைனரே. என்னடா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? வேலையை முடிச்சிட்டாங்க, சம்பளத்தை கொடுக்கணும். இந்தா கொடு. வாங்கம்மா நீ வா. இந்தா நாளைக்கு சீக்கிரம் வந்துடணுன்னே. இந்தாம்மா. ஏண்டா அறிவு இல்லை? போ போ. இந்தா ஏய் இரு இரு இரு. டேய் அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டாளா? இல்லைங்க ஐயா. முடிச்சிட்டு போ. சரிங்க. ஐயா. என்னடா இந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லாம பஞ்சாயத்துல கொண்டு நிறுத்துருவா ஐயா. அடங்காத மாட்டை அடக்குறதும் மடியாத பொண்ண மடக்குறதும் ஒரு தனி ருசிடா. ஏய் ஐயா. யார வராம பாத்துட்ட? என்ன மைனரு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரண்டா? இந்த ஊர்ல ஒரு கிளவி கூட விட மாட்டான் போல இருக்க. எல்லாம் மைனர் நேரம்.
எப்படி மாமா நான் தான கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் பார்க்காமலே சொல்லிடுவேன். மாமா மாமா என்ன மாமா ஏன் சோகமா இருக்கீங்க? இல்ல இன்னைக்கு என்னோட பர்த்டே. சொந்த அத்தை பொண்ணையே ஊரறிஞ்சு ஒரு கோயில் குளத்துக்கு கூட அழைச்சிட்டு போக முடியல. அதான் அப்படியெல்லாம் இல்ல மாமா, சீக்கிரமா நம்ம கல்யாணம் இந்த ஊரோட ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடக்கும். இதுக்கு போய் சோகமா இருக்கீங்க? சரி உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது இருக்கட்டும் மாமா, உங்களுக்கு பிடிச்சது என்ன? அத நீயே சொல்லிட்டியே. எனக்கு பிடிச்சது ஒண்ணுதான். சரி மாமா, உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி. போட்டியா? என்ன போட்டி? எனக்கு பிடிச்சத இந்த பேப்பர்ல எழுதுவேன், அது கரெக்ட்டா நீங்க சொல்லணும். எழுதுனதை நீங்க பார்க்காம சொல்லணும். அது எப்படி முடியும்? அதுதானே போட்டி. அப்படி நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா உங்க மனசுல நான் இல்லன்னு அர்த்தம். சரி அந்த பேப்பரை கொடு. அஸ்க புஸ்கு இத கொடுத்தா நீங்க பாத்தே சொல்லிடுவீங்கல்ல? சரி பார்க்காமலே சொல்றேன். ஒரு நிமிஷம் அம்மா, நீங்க தோத்துட்டா எனக்கு என்ன தருவீங்க? நம்ம காதலுக்கு சாட்சியா இருக்கிற அந்த மலையில இருந்து குதிச்சு என் உசுரையே தர. உங்க உசுர எடுக்கிற இந்த போட்டி எனக்கு வேணும் மாமா. அது ஏன்டா எடுக்கிறேன்? நான் என்னைக்கு மிக்ஸ் பண்ணி குடிச்சேன்? இந்த சரக்குல பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்டாதான் ஒரு தனி. ஆகட்டையா ஐயா, நம்ம சரச மலையனூர் சந்தையில பாத்தங்கய்யா. யாரு நம்ம குதிரை பண்ணையில வச்சு போட ஐயா? அவ கல்யாணம் ஆகி போயிட்டாயா? நான் கயிறு கட்டியுமாடா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஐயா தாலிய மட்டும்தானே அவன் கட்டினான், மத்ததெல்லாம் நீங்க தானே ஐயா? அதான பார்த்த ஐயா, அங்க பாருங்க. யாருடா இந்த மயில்? மப்பு மந்தாரமா சும்மா தள்ள தள்ளன்னு இருக்காள். ஐயா நம்ம மண்டோதரி சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்தது, சும்மா நச்சுன்னு தக்க 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 தக்கன்னு இருக்காள். டேய் மைனர் பண்ணையில குயில் கூவுதா? குயில போடு ஜே குண்டில அடைச்சே குவசலகம் கேள்விப்பட்டிருக்கேன். மரியாதை விட்டுடு.
இல்ல ஆரம்பத்துல எல்லா பொண்களுமே சிலம்புவாங்கடி அப்புறம் சிலம்புவாங்கடி என் மாமனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை அடிச்சு கொன்னுடுவாரிடா ஏய் நான் பாக்க தாண்டி மைனர் முத்து ஆனா தோகையை விரிச்சு ஆடனா என் முன்னாடி எவனும் ஆட மாட்டாண்டி நான் மட்டும்தான் ஆடுவேன் இது மைனர் முத்துடைய கோட்டடி இது விடுடா சொல்லல விடுடா கடிச்சு மாட்ட கடிச்சு கடத்துல ஏங்கிட்டே வா ஏண்டா ஆடு மாடுன்னு பழைய டயலாக்லாம் பேசிட்டு இருக்க டேய் இன்னைக்கு இவதாண்டா என் பட்டத்து ராணி டேய் ரொம்ப நாளா உன்னை அடிக்கணும்னு பார்த்தடா ஆனா இன்னைக்கு வாடா ஏய் என்னப்பா என்ன பிரச்சனை மைனர் பஞ்சாயத்தை கூட்டி இருக்காருன்னா ஆச்சரியமா இல்ல இருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தனியா டீல் பண்றது தான் இந்த மைனர் முத்துக்கு பழக்கம் ஆனா இது உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த ஒரு மரியாதைக்காக தான் இந்த பஞ்சாயத்துல நிக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா பிரச்சனையே நீங்க தானே என்னப்பா சொல்ற நீ ஆமா உங்க பையன் சிவராமா பண்ண காரியத்தினால தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் ஒரு வாரம் நான் ஊர்ல இல்லைன்னா உடனே என் பையனை கொண்டாந்து பஞ்சாயத்துல நிப்பாட்டிட்டீங்களா நீங்க உங்க பையன் குற்றவாளி நீங்க தீர்ப்பலாம் சொல்ல முடியாது உறவுக்கு அவன் என் பிள்ளையா இருந்தாலும் ஊருக்கு நான் தீர்ப்பு சொல்ற நாட்டாம இந்த நாட்டாம தீர்ப்பு என்னைக்குமே நியாயம் தரமா பார்த்து தான் இருக்கும் ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அதை நீங்க தான் போட்டீங்க ஆனா ஊருக்குள்ள இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே லவ் பண்ண கூடாதுன்னு அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க தானே போட்டீங்க ஆமா ஆனா உங்க பையன் என்ன பண்ணான்னு அவங்கிட்டே கேளுங்க உங்க பையன் சிவராமனும் உங்க தங்கச்சி பொண்ணு மண்டோதரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தோப்புல எவனா எனக்கு தங்கச்சி பொண்ணு அதான் ஒட்டு வேணா உரம் வேணா அத்து விட்டாச்சு இல்ல அப்புறம் என்ன சரிங்கய்யா தங்கச்சி இல்ல பொண்ணும் இல்ல ஆனா அந்த ஓடுகளுக்கு பிறந்த மண்டோதரி இருக்கால இவளும் உங்க பையனும் சேர்ந்து ஏ தோப்புல ஜல்சா பண்றாங்க அதை தட்டி கேட்டதுக்கு என்ன தட்டுறான் தலைவருக்காக பார்த்தேன் இல்லன்னா அன்னிக்கே தரையோட தரையா தட்டி விட்டுருப்பேன் பாத்தீங்களா உங்க முன்னாடி என்ன அடிக்க வரான் பாத்தீங்களா நீ மைனர் தோப்புக்கு அவளோட எதுக்கு போன அப்படி கேளுங்க ஐயா அப்படி கேளுங்க நீ மைனர் அடிச்சது உண்மையானா தப்பு செஞ்சா அடிச்சேன் என்ன தப்பு ஏன் அடிச்சேன்னு அவனுக்கும் புரியும் எனக்கும் தெரியும் அதுக்காக இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனே தப்பு செஞ்சது என் பையனா இருந்தாலும் தப்பு தப்பு தானே கரெக்ட் அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் இப்பறா நம்ம ட்ரீட்மென்ட் பாதிக்கப்பட்ட மைனர் காலில் விழுந்து சிவா மன்னிப்பு கேட்கணும் இல்லன்னா மைனர் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஐயா நான் மன்னிச்சிடுறேன் ஆனா இவங்க லவ் அத நீங்க பாத்துக்க போறீங்க அவ்வளவுதான் என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும் டேய் வாடா வந்த வேலை முடிஞ்சது சேர்க்கப்படுவோம் இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஜல்லிக்கட்டுல தைரியமா மாட்டாடலாம் எவனும் உங்களை அடக்க முடியாது அப்போ நாங்க கிளம்புறோங்க ஐயா இது உங்க குடும்ப பிரச்சனை அது எனக்கு தெரியாது நான் அவனை மன்னிச்சிட்டேன் வந்த வேலை முடிஞ்சது வரங்க ஐயா வாடா ஐயா வந்த வேலை கச்சிதமா முடிச்சிட்டீங்களா சரி அந்த முருக மண்டிக்கு 100 சிப்பம் கேட்டாங்களே அனுப்பிச்சாச்சா அனுப்பிச்சாச்சுங்க ஆ சரி போதும் வேலே ஐயா நெல் லோடு வந்திருக்கா பாரு பாத்துறேன்
எங்கடா வந்த அப்பா? அப்ப மகங்கற உறவெல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. கூட வெளியே. என்னப்பா பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? யார் நானா? நீ தான்டா பெரிய காரியம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற. மகங்கிற நினப்பு மனசுல இருந்தா உள்ளவா, இல்ல இந்த ஓடுகாலி மக நினப்போட வந்தா இங்க உனக்கு இடம் இல்லை. என்னப்பா பேசுறீங்க? என் சொந்த அத்தை பொண்ணு தானே அவ. யாரா உனக்கு அத்தை? மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு சொல்லுவியே. அவ சாவுக்கு காரணமே அவ புருஷன் தாண்டா. அப்ப செஞ்ச தப்புக்கு பொண்ணு என்னப்பா பண்ணுவா? ஓ, ஒரு முடிவோட தான் இருக்கீங்களா நீங்க? அவங்கெல்லாம் அசுர குலம்டா. பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கா பாரு, மண்டோதரி. அந்த மண்டோதரிய கல்யாணம் பண்ணிட்டு நீ ராவணன் ஆவ? நாங்க கைய கட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இது தலைமுறை தலைமுறையா மத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்த பரம்பரைடா. பா, நீங்க நினைக்கிற மாதிரி ராவணன் கெட்டவனும் கிடையாது, ராமன் நல்லவனும் கிடையாது. ராமாயணங்கிறது ஒரு இதிகாசம், எங்க காதல், நம்ம வம்சம் பா. டேய், ரோட்ல போற எவளையாச்சும் காட்டி புடிச்சிருக்கேன்னு சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அவ மட்டும் வேண்டாம். ஏன்பா வேண்டாம்? இந்த உலகத்துல அவளை தவிர எந்த பொண்ணும் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நடக்காதரா. என் தாத்தன், பாட்டன், முப்பாட்டன், அப்பா, அதுக்கப்புறம் நான் செத்த பிறகுதான் உன் தலை இந்த ஊருக்குள்ள நிமிரணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காதரா. அப்ப நீ செத்துரு. நீ செத்தாதே எங்க கல்யாணம் நடக்கணும். அப்ப நீ செத்துரு. கல்யாணமே பண்ணிக்காம உனக்காகவே வாழ்ந்துட்டேன். மனைவிங்கிறவ அம்மாவுக்கு இணையானவன். அம்மாவை கொண்ட அந்த குடும்பத்துல இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு நினைக்கிறேன். அப்பா, யார் சாவுக்கும் யாரும் காரணம் கிடையாது. எல்லாம் விதியோட விளையாட்டு. மனுஷனுக்கு 7 ஜென்மங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒன்ன யாரும் கண்ணால பார்த்ததும் கிடையாது, காதால கேட்டதும் கிடையாது. அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு அப்பாவா, நான் உங்களுக்கு மகனாவோ, நீங்க உங்களுக்கு அண்ணனாவோ, அவங்க உங்களுக்கு தங்கச்சியாவோ, பிறக்க போறது நிச்சயம் கிடையாதுப்பா. இது இறைவன் கொடுத்த உறவு. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் மனித தன்மை. ஊருக்கெல்லாம் உறவை சொல்ற நீங்க உங்க சொந்த ரத்த உறவை மறந்துட்டீங்களப்பா. மன்னிச்சுக்கடா சிவா, இத்தனை நாள் என் ரத்த உறவை தவிக்க விட்டு நான் ஒரு பாவியா வாழ்ந்திருக்கேன். அவ உனக்குதான்டா, அவ உனக்குதான். அவளோட ஜாதகத்தையும் உன்னோட ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்துதான் கல்யாணத்தை நடத்தணும். அதான் பார்த்தேன். சோழியன் குடும்பம் சும்மா ஆடாத. இவ்வளவு சொல்லி உன் வில்லத்தனை கொஞ்சம் கூட மாறல. டேய் சிவா, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுடா. இப்படித்தான் என் தங்கச்சிக்கு ஜாதகம் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் யாருமே கேட்கலடா. அவள் சின்ன வயசுலயே தாலியை பறி கொடுத்துட்டா. அதே நிலைமை தான் எனக்கும். அந்த நிலைமை இனிமே நம்ம குடும்பத்துக்கு யாருக்கும் வந்துடக்கூடாதுதான்டா சொல்றேன். இந்த மாதிரா இங்க நல்லா வாழணும். நம்ம பரம்பரை
வாழையடி வாழையா செழிச்சு வாழணும்னு தாண்டா. ஜாதகம் பார்த்து ஒன்னு ரெண்டு பொறுத்து இல்லைன்னா கூட சாஸ்திர சம்பிரதாயம் எப்படி பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் தான். அதனால தாண்டா சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, கொஞ்ச நேரத்துல உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் பா, போகலாம். உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நான் நடத்தி வைக்கிறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அவர் வாழ்ந்த இந்த வீட்டிலேயே உயிர் போகணும் தான் இதுவரைக்கும் நான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ அவர் சாவுக்கு காரணமான அந்த ஆள் மகனை காதலிக்கத்தான் நான் காலேஜுக்கு போறேன் கிளாஸுக்கு போறேன்னு போய் சொல்லி நீ அவன் கூட ஓ சுத்திட்டு இருக்கல. இங்க பாருடி, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இனிமே இந்த வீடும் வேண்டாம் ஊரும் வேண்டாம், முதல்ல கிளம்பு. ஏய் குத்துக்கல பாரு, நின்னுட்டு இருக்க கிளம்பு முதல்ல. மா என்னமா லூசு மாதிரி பேசுற? நீ இந்த வீட்டை விட்டு ஊருக்குள்ள வரமாட்டேன்னு இருந்தப்ப உன் வைராக்கியம் தாம எனக்கு பெருமையா பட்டது. இந்த உலகத்துல கெட்டவங்கன்னு யாருமே கிடையாதுமா, சந்தர்ப்ப சூழ்நிலைதான் கெட்டவங்களா ஆக்குது. ஆமாடி, ஆக்கும். சின்ன வயசுலயே புருஷனை இழந்துட்டு கை குழந்தையோட அனாதையா நின்றப்ப ஏற்பட்ட வலி உனக்கல எங்கடி புரிய போகுது. நீ என்ன சொன்னாலும் சிவா மாமாதோ கட்டவே பிஞ்சிடும். மாமனா மாம, இங்க பாருடி, நீ காலம் புறாவும் கல்யாணமே ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல. அடங்கும் ஊருக்கெல்லாம் உறவ சொல்றீ, ஒரு ரத்த உறவ மறந்துட்டு சாகும் போது எதை கொண்டு போறேன்னு இவன் சொன்னப்ப என்ன சம்மட்டியாலே அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா. வெட்டிடு, உன் கையாலே என்ன வெட்டி கொண்டுடுமா. இந்த உலகத்துல கூட பிறந்த பொறுப்புன்னு நீ மட்டும்தான் நம்ம இருக்க. இவ்வளவு நாளா கண் இருந்து நான் பார்வை இல்லாதவனா வாழ்ந்துட்டம்மா. என் மருமகதான் இவன் ரூபத்துல என் கண்ணை திறந்து விட்டுருக்காமா. உன் மடியிலேயே நான் உசுர விட்டுறம்மா. வெட்டுமா, வெட்டு. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கன்னு. அவர் செத்து போன வருத்தத்துல இத்தனை வருஷம் நான் ஆவேசமா இருந்துட்டு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. என் பையன் சிவராமனுக்கு உன் பொண்ணு மண்டோதரிய கட்டி வைக்கிறியா? என்னென்ன நீங்க உங்க மருமகன் இவ எப்ப வேணாலும் கூட்டிட்டு போலாம். இப்ப முதல்ல நீங்க உள்ள வாங்க. வா தம்பி, வாங்க. சாமி வாங்கோ. சாமி உள்ள வாங்கோ. அடடா, மந்தார கோட்டை மிராஸ்தாரரா? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. உட்காரு, உட்காரு. பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு என்ன பேஷா பார்த்துடலாம், ஜாதகம் கொண்டு வந்திருக்கேல. ஏதோ கொண்டு வந்திருக்கேனே, கொடுங்க. சிவராமன். ஆமாம். இது பொண்ணோட ஜாதகம். என்ன இது, சகுனமே சரியில்லையே.
இந்த ஜாதகப்படி பொண்ணு செத்து இருக்கணும்னு கணக்கு சொல்லுது. என்ன சாமி சொல்றீங்க? இந்த ஜாதகப்படி பொண்ணு செத்து இருக்கணும்னு கணக்கு சொல்லுது. நல்லா பாத்து சொல்லு சாமி. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. பாருங்க பாருங்க, என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு ஜாதகப்படி உயிரோட இருக்க முடியாது. என் மண்ணுதிரி செத்துட்டா நான் சொல்றேன். மண்டோதிரி உசுருக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை கொன்று. சாமி, இது வரைக்கும் நான் கணிச்சு சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இது என் வாக்கு மேல சத்தியம். திரும்பவும் சொல்றேன், இந்த பிராமணனுக்கு நாக்கும் சுத்தம் வாக்கும் சுத்தம். இந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரி 9 நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திச்சப்ப ஜனிச்சவர். இது கோடியில ஒரு ஜாதகம். இவளோட ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. இந்த பூலோகத்துல இவ பூத உடல் இருக்காது, ஆனா புனித ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. இது சத்தியம் சொல்றேன், இதுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. மாமாக்கும் கல்யாணம். எங்க அம்மா எங்க மாமா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா உனக்கு? ஏ மண்டோதரி, வாடி இங்க. மந்திர சுட்டு ஆடு கணக்கா தெரிஞ்சுகிட்டே இருக்க. என் சந்தோஷம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஏய் ஏய், எங்கடி போன? காலையில இருந்து உன்ன எங்கெல்லாம் தேடுறது? எங்க போன நீ? மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஏதோ சாப்பிட்டியா இல்லையா? நீயும் மாமாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே வயிறு நிறைஞ்சிருக்குமா. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏய், என்னை விட்டு சாப்பிட்டல்ல? அது இல்லடி, சந்தோஷத்துல பசிச்சுதா, அதான் சாப்பிட்டேன். அண்ணன் கூட சேர்ந்ததுல சந்தோஷம். இந்த இந்த பாலக்குடி. சரியா?
சாதாரண சூட்டு வழியா இருந்தா நான் கொடுத்த மருந்துக்கு இந்நேரம் குணமாயிருக்கும். உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா ராத்திரியில ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரம் போகுது. உள்ள போங்க. வலி குறைய ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்சம் வெளியே இருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம புடிச்சுக்க. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, இன்ஜெக்ஷன் போட்டு சரி. காலை நல்லா புடி. இருமா இருமா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. என்னென்ன இங்கேயா? இருமா இருமா, இன்ஜெக்ஷன். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. வயிறு ரொம்ப வலிக்குது. அசையாம இருமா, இன்ஜெக்ஷன் போட போறேன். டாக்டர், நர்ஸ், வலி குறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஸ்டெயின் பண்ணாம பாத்துக்கங்க. சரிங்க சார். வா போலாம். போலாம். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. சாதாரண ஹீட்ல வர ஸ்டமக் பெயின் தான்டா, கொஞ்சம் ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெளிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ரஞ்சித், சூப்பர் ஐடியா தோணுது. என்னடா நம்ம சித்தப்பா ஐடியா சொல்லுது? டேய், சீரியஸான விஷயம். ஏய், என்னன்னு சொல்றா? இல்லை வந்து இந்த பொண்ணை பார்த்தா சின்ன பொண்ணா தெரியுது, ஏழ்மையான குடும்பம் போல இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? சும்மா இவன் ஓகேனாலும் அவ ஓகே சொல்ல மாட்டாடா. டேய், அது இல்லடா, பேட்டரி சீரியஸான விஷயம். நம்ம ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச ஸ்டெம் இம்ப்ரூவ் இன்ஜெக்ஷனை இவளுக்கு போட்டு பார்த்துலாமே? அது முயல் குரங்குக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான்டா மனுஷங்களுக்கு போட முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சது மனுஷங்களுக்கு போட தானே? அப்படியே சைடு எஃபெக்ட் வந்தால் கூட இந்த பொண்ணுக்கு பணங்கணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம்டா. ஆமாண்டா, இவ்வளோ நல்லா நம்ம கஷ்டப்பட்டதோட ரிசல்ட்டை நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துடலாமே. நம்ம சித்தப்பா சொல்கிறதும் கரெக்ட் தான்டா. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு 100 வயசு வரைக்கும் இளமையாவே வாழ்வாள்ல? ஆமாண்டா, அவ நினைச்சா கூட இப்படி ஒரு விஷயம் அவளுக்கு கிடைக்காதே. நம்ம டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டும் ஆச்சு, அவளும் நம்மளால 100 வயசு வரைக்கும் இளமையா வாழ்ந்துட்டு போட்டுமே. சரிடா, நான் அந்த மருந்து எடுத்துட்டு வரேன். இந்த பொண்ணுக்கு சிவியரா இருக்கிற மாதிரியே நான் வெளியே இருந்து இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். சரிடா, சீக்கிரம் வா. டாக்டர், இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா? கொஞ்சம் சீரியஸான கேஸா தான் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆனா தான் எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திட்டு இப்படி துடிக்கிறாளே. செம்ம அழகா இருக்கடா. சித்தப்பு, ஜொல்லு விடுறத கொஞ்சம் நிறுத்தலாம். ரஞ்சித் வரான்டா. நாம தப்பு பண்றோமோன்னு தோணுதுடா. என்ன தப்பு இருக்கு? இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு மட்டும் இல்ல, உலகமே நம்மள பாராட்டுண்டா. சரி.
ஏன் இப்படி நடந்து கொடு. சூப்பர் சாதிச்சிட்டோம் நாம சாதிச்சிட்டோம் ஓகே இவளை வச்சு நாம ரிசர்ச்சோட ஃபைனல் ப்ராஜெக்ட்டை ரெடி பண்ணிரோம்டா நம்ம எல்லா ஃபார்முலாவையும் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு மாத்திடுவோம் பண்றது அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் டாடிக்கு தெரிஞ்ச டென்ஷன் ஆயிருவாரு சார் நீங்க நினைச்சா பெரிய மேட்டரே இல்ல சார் டாடியே நான் சமாளிச்சுக்கறேன் சார் உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்குறோம் சரி எல்லாம் ஓகே என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது சார் ஒரு ஐடியா என்ன போன வாரம் சின்ன வயசுல நாய் கடிச்சதுன ஒரு லேடி அட்மிட் ஆகி ரேபிஸ் நோயால செத்து போனாங்களே அதே மாதிரி சொல்லிரலாம் சார் என் பொண்ணு கல்யாணத்துக்காக தான் இதை நான் செய்யறேன் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நினைக்க மாட்டேன் சார் நீங்க தான மண்டோதரோட அம்மா ஆமாங்க ஐயா நான் தான் என் பொண்ணு எப்படிங்க இருக்கா அவளுக்கு என்னாச்சு சின்ன வயசுல உங்க பொண்ணு நாய் ஏதோ கடிச்சதா ஆமாங்க ஐயா அவ 6-7 வயசா இருக்கும்போது தெருவுல சுத்திட்டு இருந்த நாயை தூக்கிட்டு வந்தா அது அப்பப்ப அவள செல்லமா கடிச்சிருக்கு ஆனா அதுக்கெல்லாம் மறந்து சாப்பிட்டாங்க ஐயா அதுக்கு என்னையா அதாம்மா பிரச்சனையே நாய் குட்டி கடிச்சது உள்ளுக்குள்ளே விஷம் தங்கி ராபிஸ் நோய் ஆயிருச்சு இப்ப அது ஹெவி அட்டாக் ஆயி சாரிமா உங்க பொண்ணு இறந்துருச்சு ஐயோ ஐயோ என்னையா சொல்றீங்க ஏன் மக இறந்துட்டாடா ஏன் மண்டாதிரி இறந்துட்டாடா என்னையா என் தலையில இடியை தூக்கி போடுறீங்க ஐயோ மண்டாதிரி நான் என்னமா பண்ணுவேன் ஐயோ மண்டாதிரி ஐயோ ஐயோ மண்டாதிரி ஐயோ ஐயோ மண்டாதிரி ஐயோ பாவி மகளே எதுக்கு தானாடி நான் உன்னை பொத்தி பத்தி வளர்த்தே ஐயோ புள்ளி மான் மாதிரி துண்டி குடிச்சு தெரிஞ்சிட்டு இருந்தியாடு இப்படி ஒரே இப்படி அல்பாஸ்ல போறதுக்கு தானாடி பெருந்திருந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சேன் கொஞ்சம் அமைதியா இருக்கு நடந்து போச்சு இந்த பொண்ணுக்கு விதி அவ்வளவுதான்
இந்த பாடி அப்படியே ஊருக்குள்ள கொண்டு போனா ஊர்ல எல்லாத்துக்கும் இந்த வியாதி பரவே. ஏன்னா இது ரேபிஸ் வியாதி. அதனால நாங்களே எரிச்சோம். ஐயோ 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 ஐயோ, உன் முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே. மண்டாதிரி மண்டாதிரி மண்டாதிரி. என்ன பூசாரி, நான் அவங்களை கொண்டது தப்பா? இவனுங்களை மாறி கெட்டவனுங்க உசுர எடுத்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வேண்டாம் மண்டாதிரி, சொன்னா கேளு. நீ 9 கிரகங்களுடைய ஒலியில பிறந்தது உண்மையானா? அவங்களை விட்டுடு. எப்படி விட முடியும்? இறந்து பாசம் நேசம் உசுறு எல்லாமே என் மாமன்தான். அழகா இருக்கிற என் மாமன் இப்படி இருக்கிற என்ன உசுருக்கு உசுரா பாத்துக்கிட்டாரு. நான் கோவப்பட்டா குழந்தையா மாறி என்ன சமாதானப்படுத்துவாரு. என்ன கொலை பண்ணி அவரையும் பைத்தியக்காரனாக்கி எங்க காதல அழிச்சுட்டாங்களே. நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான், ஆனா அதுக்காக உசுறு எடுக்கிற அதிகாரத்தை உனக்கு யாரு கொடுத்தது? நான் பண்றது அநியாயமா இருந்தா இந்த இடத்துல நுழைய இந்த முடி விட்டுப்பாரா? என் உணர்வு இந்த முடிக்கு தெரியும், என் வலி இந்த முடிக்கு புரியும். இந்த வார்த்தையை கேட்க நான் எத்தனை நாள் தவக்கிடுது. விடு மாமா, இவனுங்களை விடு. இவனுக்குனால தான் உன பிரிச்ச, என்ன பிரிஞ்சதுனால தான் நீ இந்த நிலைமையில இருக்க. இல்ல மாமா, இவனுங்களை கொல்லணும். அப்பதான் இவன மாதிரி தப்பு பண்ற எல்லாருக்கும் இது ஒரு பாடமா பயமா இருக்கணும். நீ இவனை விட்டு விலகி போ மாமா, விலகி போ மாமா. மண்டோதரி, இப்போ இவன் என்னுடைய கட்டத்துல மாட்டிக்கிட்டான். உன்னுடைய மாம உயிரோட வாழணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீ சொல்றத கேக்குற பூசாரி, என் மாமனை விட்டு என் மாமனை விட்டு பூசாரி, நீ சொல்றத கேக்குற. ஆனா என்ன மாதிரி 7 பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இந்த மண்டோதரி இவனுங்களை மாதிரி ஆளுங்களை சும்மா விட மாட்டா, சும்மா விட மாட்டா. Dear students, lesson ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு கோயில், டாக்டர்ஸ் அதுல கடவுள் இப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு மருத்துவம் பிஸ்னஸா மாறிடுச்சு. நோயாளிகளோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலா நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது தான் நல்ல டாக்டருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. விஞ்ஞானமும் அறிவும் மருத்துவத்துக்கு முக்கியம்தான். அதை சரியான நேரத்தில் எப்படி யாருக்கு பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற துறையில் நடக்கிற பெரிய தவறு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் நம்ம மருத்துவத்துறையில் ஏற்படுற சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உயிர் விலைமதிக்க முடியாதது. இதை நான் படித்து தெரிஞ்சுக்கல, என் அனுபவத்தில் உணர்ந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் யர் லெசன். Thank you.
எனக்கு நடந்த இந்த கசப்பான சம்பவத்தினால என்னோட உச